வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? சரி, இன்று தமிழ் மொழி பாடத்தில் நாம் போதைப்பொருள் தொகுதியில் கண்காட்சியின் தலைப்பை பார்க்க உள்ளோம். சரி, பாடத்திற்கு செல்வோமா? வாருங்கள். சரி, குற்றெழுத்து. சரியா, பாடத்திற்கு செல்வதற்கு முன்பு குற்றெழுத்து என்றால் என்னவென்று பார்ப்போம். குற்றெழுத்து என்பது குறுகிய ஓசை கொண்ட எழுத்துக்கள். சரியா, அதாவது வ, தொ, யு, நி, மி, லே, லே, சு, ரு, ரோ, வே, ரோ, ந்யு, டு, மி, பே, நி, மு, க மற்றும் நா போன்றவை ஆகும். இது வந்து எடுத்துக்காட்டு மட்டுமே. உயிர் எழுத்து சொற்கள்ல பார்த்தீங்கன்னா அ, இ, ஏ, உ போன்ற சொற்கள் கூட குறுகிய ஓசை. அதாவது குறுகிய ஓசை என்றால் குறில் எழுத்துக்கள் அடங்கிய சொற்கள். சரியா, அதை வந்து நம்ம குறுகிய ஓசையில தான் சொல்லுவோம். அதனுடைய மாத்திரை பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாத்திரையில் முடியும். சரி, தொடர்ந்து இன்றைய பாடப்பகுதிக்கு செல்வோம். மாணவர்களே, பக்கம் 82 கவனியுங்கள். பக்கம் 82 இருந்து படங்களுக்கு ஏற்ற பத்தி அமைப்பு இருக்கு. சரி, பத்தி அமைப்புல ஒவ்வொன்றாக பார்ப்போம். சரியா, சரி, பார்த்தீங்கன்னா பள்ளி பேருந்து நாங்கள் ஏறினோம், கண்காட்சி அரங்கத்திற்கு சென்றோம். மறுபடியும் பள்ளி பேருந்தில் நாங்கள் ஏறினோம், கண்காட்சி அரங்கத்திற்கு சென்றோம். சரியா, கண்காட்சி அரங்கம் என்பது ஒரு கண்காட்சி. அங்கே வந்து அந்த ஏதாவது ஒரு பொருளை வந்து விளம்பரப்படுத்துவதற்காக நடத்தப்படும், அல்லது ஒரு விஷயத்தை வந்து நல்ல நமக்கு இன்னும் விளக்கமாக தெரிவதற்காக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆடைகள் கண்காட்சி செய்வாங்க, காதணி கண்காட்சி சொல்லலாம், அடுத்தது வளையல் கண்காட்சி பொதுவாக, அல்லது புத்தக கண்காட்சி, நமக்கு தேவையான புத்தகங்களையும் புத்தக கண்காட்சி இருக்கலாம், அல்லது இன்று என்ன தலைப்பு பார்க்க போறோம்னு பார்ப்போம். மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது. சரியா, பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்லாம், மக்கள் கூட்டம் நிரம்பினா வலிந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. வரிசையாக நின்று உள்ளே சென்றோம். சரியா, பாருங்க வரிசையாக நிற்கிறாங்க இல்லையா, அது குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது, சுகாதார அதிகாரி எங்களுக்கு சிறப்பான விளக்கம் அளித்தாரா. சுகாதார அதிகாரி பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவத்துறையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. சரி, எதை பற்றி விளக்கம் கொடுத்தாங்க? போதைப் பொருளின் விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டோம். சரியா, போதைப் பொருள் தெரிந்தனே, நம்ம உடலுக்கு உபாதை விளைவிக்கும் பொருள், டாடா அந்த மாதிரி போன்ற பொருள். சரியா, சரி, அது உயிர்கொல்லி பொருள் என உணர்ந்து கொண்டோம். உயிர்கொல்லினா உயிரையே போக்கக்கூடிய ஒரு பொருள், அதை எடுத்தோமா நம் வாழ்வே சீரழிந்து விடும். அதனை விளக்கி வாழ உறுதி கொண்டோம். விளக்கி வாழனா அதை விட்டு வாழ உறுதி கொண்டோம். சரியா, ஒரு தடவை ஆசிரியர் வந்து முழுமையா உங்க ஆசிரியரும் கேளுங்க. பள்ளி பேருந்தில் நாங்கள் ஏறினோம், கண்காட்சி அரங்கத்திற்கு சென்றோம், மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது, வரிசையாக நின்று உள்ளே சென்றோம், சுகாதார அதிகாரி எங்களுக்கு சிறப்பான விளக்கம் அளித்தார், போதைப் பொருளின் விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டோம், அங்கு உயிர்கொல்லி பொருள் என உணர்ந்து கொண்டோம், அதனை விளக்கி வாழ உறுதி கொண்டோம். சரி மாணவர்களே, ஆசிரியர் வாசித்ததை பார்த்தீர்கள் அல்லவா? அதே போல ஒவ்வொன்றாக நீங்களும் வாசிக்கணும். வாசித்து உங்க பெற்றோரிடம் காட்டுங்க. சரியா, பெற்றோர் சரி பார்க்க சொல்லுங்க. சரி, தொடர்ந்து சரி பார்த்தீங்கன்னா அதனுடைய குற்றெழுத்து சொற்களை பார்ப்போம். பள்ளி பேருந்து. சரியா, பள்ளி பேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்காட்சி அரங்கம், மக்கள் கூட்டம், சுகாதார அதிகாரி, சி சிறப்பான விளக்கம், மற்றும் உயிர்கொல்லி பொருள். பார்த்தீங்கன்னா ப, க,
நன்றி.